ஹாய் எல்லாருக்கும் பெரிய ஹாய் சொல்லாம கொல்லாம லைவ் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய சாரி காத்துருக்கு என்ன ஃபில்டர் போட்டு தொலைஞ்சிருக்கோம் பள்ளிகள் எல்லாம் கரையோ ஆக்ஷன் போலாராய் ஹாய் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பெரிய சாரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் பெரிய பெரிய சாரி சொல்லாம லைவ் வந்ததுக்கு thank you so much thank you Tarun thank you heart ticker எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய தேங்க்ஸ் என் பர்த்டே இந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்ததே இல்லை ஐ டோன்ட் ரிமெம்பர் பீங் திஸ் ஹாப்பி அட் ஆல் ஸோ இவ்வளோ ஸ்பெஷலாக என் பர்த்டே பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ் நிஜமா நான் வந்து கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வணக்கம் வணக்கம் சொன்னீங்க பவிய கபர்னால எல்லாம் சின்ன ஒரு சர்ப்ரைஸு நிறைய கிஃப்ட்லாம் வந்திருக்கு வீடு ஃபுல்லாக கிஃப்டாக தான் இருக்குது இல்லைக்கா அவங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் வந்துருக்கு பாருங்கண்ணே அஞ்சிச்சோம் அக்கா ஆ அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் சூப்பரான ஒரு மசாலா சாய் கொடுத்தாங்க நான் எங்கே போய் வைக்கிறது எல்லாம் யோசிக்க முடியல இன்னொருத்தரும் குடிச்சிருக்காரு குடித்த உடனே வந்து அந்த டம்ளரையும் புதைச்சிட்டாரு அந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ சின்ன சர்ப்ரைஸ் தான் அண்ட் ஐயா அக்கா மேலே பேசுங்கக்கா மேலே பேசுறதா மேலே இங்கே இருந்து பேசுறீங்க அவங்க கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஸோ யாரும் திட்ட வேண்டாம் அதனால இதில் கான்ஃபிடன்ஸாக நிறைய ஜோக்ஸ்லாம் போட்டுருக்காங்க அண்ட் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு அவங்க காட்டுங்க அவங்களுக்கு ஸோ அடுத்த சர்ப்ரைஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஷ் லிஸ்ட்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்கிறவர் ஆமா இந்த கொஞ்ச நாளா வந்து கிரஷ் லிஸ்ட்ல நம்பரா நம்பரா மாதிரி இல்லை பட் ஸ்டில் கிரஷ் லிஸ்ட்ல அவர் இருக்காரு ஸோ அவர் தான் நான் உங்களுக்கு அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போற அந்த செலிபிரிட்டி என் பர்த்டேக்காக வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ண வந்து அந்த செலிபிரிட்டி அந்த செலிபிரிட்டி யாருன்னா பத்திரிக்காக சர்ப்ரைஸ்லாம் பண்ணலங்க அவங்களே கேக் வாங்கி வச்சிட்டாங்க அவங்களே எனக்கு கீ பாஸும் அப்ளை பண்ணிட்டாங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு நானு என்னோட அருமை புரியாதவங்க எப்பவுமே இப்படிதாங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க கொஞ்சோண்டு விஷத்தை கொடுங்க கூடிச்சு செத்துறோம் அப்படி கொடுத்துருந்தா இவங்க எல்லாரும் இப்படிதான் என் அருமை புரியாம என்ன பத்தி தெரியாம என் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டே இருப்பாங்க பட் இந்த இடத்துல வந்து கொசு 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 இல்ல நான் வரப்போற கை தட்டுறேன் இந்த இடத்துல வந்து எனக்காக ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நபரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் எல்லாமே ஒரு ஃபைனல் செலிபிரிட்டி மொமெண்ட்காக தான் எஸ் அந்த ஃபைனல் செலிபிரிட்டி யாருன்னா இதோ உங்கள் முன்னால் ஹலோ வணக்கம் 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 ஆமா 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 ஆமாங்க நீ என் ஃபேன்ஸ் தான் எனக்கு முக்கியம் வாழ்க்கை அதுதான் ப்ரோ ஏசி ரிமோட் அது டெம்பரேச்சர் கொஞ்சம் ஏசி இல்லப்பா காமெடி யோசி ஓகேவா ஹாய் மக்களே ஹாய் மக்களே ஏய் என்னப்பா இது என்னப்பா மூஞ்சி இப்படி இப்படி இருக்கு ஒரு மாதிரி அழகா இருக்குல இப்படி தான் ஏமாத்துறீங்களா ஹாய் 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 எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா சந்தோஷம் சந்தோஷம் இந்த இன்ஸ்டாகிராம்ல வேற இப்பதான் எனக்கு தெரியும் இப்பதான் வந்து நம்ம சக்தி சொன்னா எனக்கு ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம்ல நான் இது ஸ்டோரி போடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்களாமே எல்லாம் அடிச்சிருந்தாங்க அதுல வந்து அந்த ஆர்ட்டை டச் பண்ணா இது போய் ஐபோன்ல எடுத்துட்டாங்க ஆர்ட்டை தொட்டா ஐபோன்ல அந்த இது வரலமே உள்ள போய் பாக்கணுமா தலைவரே ஜிபி முத்தி இலே இலே எப்படி இருக்கே என்ன சீரி எல்லாம் இலே நல்லா இருக்கு ஆய் அண்ணா ஏ நல்லா இருக்கியாங்க என்னத்த சொல்ல அவங்க வீட்டுல வர்றதுக்கு லிஃப்ட் பெட்ரோல் யோசிச்சு விட்டுறலாம் கிடையாது
அதாவது இது கிஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு ஒரு செல்ஃபில் வைக்கிறது இப்படியே சொல்லலாம். கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருள், அதாவது ஒரு மெமரி மொமரன்மெண்டா மொமெண்டம் மொமெண்டம் அது அது வந்து மெமரிபிள் மெமரிபிள் அது வந்து வாங்கி கொடுத்தா சரி ஓகே போன பர்த்டேக்கு அதை வாங்கி கொடுத்தேன் இந்த பர்த்டேக்கு அதை வாங்கி கொடுத்தேன் எல்லா பர்த்டேக்கு நான் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு கிஃப்ட். எப்படி அவர் உருவம் பாரு எளிமை தம்பி உருவமே எளிமை எளிமையா இருக்கிறத விட எல்லாம் வலிமையா இருக்கணும். இப்ப சொல்லிட்டு சத்தியமா நினைச்சேன் இத போடுவீங்கன்ட்டு சூப்பர். இப்ப இந்த வெயில்ல எல்லாரும் குளுமையா இருக்கணும் புகழ், அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாம் நல்ல மன நிலைமையில இருக்காங்க, இப்படி ஒரு காமெடி சொல்லி ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு அப்படி பண்ணிட கூடாது. அது இளமையில இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, எல்லாரும் என்னைக்குமே இளமையா இருக்கணும். இது இப்படிதாங்க, பழைய ஜோக்குங்க மறந்துருக்கு. பழைய ஜோக்குல எல்லாமே இப்படிதான், தட்டுனா லட்டுனா தலைவா வலிமை அப்டேட் உட்காந்துனே கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் மெசேஜ் போடுவா. கோயம்புத்தூர்ல இருந்து அந்த அவங்களா, ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் உங்க பெரிய ஃபேன், உங்களோட டிக்டாக்லாம் நிறைய பாத்திருக்கேன், செம கியூட்டா இருக்கீங்க, நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க. நான் கூடங்க பிக் ஃபேன், பிக் ஃபேன். ஆமா ஆமா ஆமா. அவரு புடிச்சிட்டாரு, அவரு போய் இவரு புடிச்சிட்டாரு, பைத்தியம் ஃபுல்லா புடிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்தவனே டீ காஃபி சாப்பிடுறீங்களா கேட்டாங்க. எல்லாரும் வீட்லயும் கேக்குற ஒரு இதுதான், சரி ஓகே இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இல்ல நான் போட்டு தரேன். இது வந்து நார்மலா எல்லாரும் வீட்லயும் போற டீ மாதிரி கிடையாது, அடி வைத்திருக்கு குடல் மேல ஏப்ப வந்து அப்புறம் தட்டி நாக்கில தட்டி உள்ள அதுக்கு பேரு தான் மசாலா டீ மாம்ஸ். ஓ மசாலா டீயா, அட்டு இம்ரான் என்னது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அட்டு மிஸ்டர் மரணம் ஹாயா, அமோகமான ஒரு இதுக்குதான் வாங்கி கட்டுறது. வாங்க 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 சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டே கவியா? ஐயா நீங்க பவிய கவின்றீங்க, இது காமெடியில வருதா இல்ல கவிக்கு பர்த்டேவான்னு தெரியல. சரி ரைட், வருதா கவிதையில வருதான்னு தெரியல. உலக பூக்களின் வாசம் உனக்கு சீரை பிடிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு நீலவின் தூடை திருப்பீங்களா சிவாங்கி எங்க அண்ணா? சிவாங்கி கேரளா போயிருக்கா சொல்லும். வந்துட்டாங்க அது பெட்டி.